வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது தமிழ் பூமி ஸ்பீக்ஸாக வந்திருக்கு. உங்களோட கமெண்ட்டுக்கு எங்களோட பதில்கள், அதுதான் இந்த வீடியோ. வாங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, என்னன்னு பார்க்கலாம். ஹலோ அரு, ஹவு டஸ் காஃப்கா டிஃபர் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூட்டட் அசங்க்ரானஸ் மெசிங் சிஸ்டம் சே ராபிட் எம்கியூ? ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி காஃப்காக்கு வந்த கொஸ்டின், காஃப்கா வந்து எப்படி வந்து மற்ற அசிங்க்ரானஸ் மெசேஜிங் சிஸ்டத்துலேருந்து டிஃபர் ஆகுது அப்படின்றது. ஸோ ராபிட் எம்கியூக்கு இதுக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ராபிட் எம்கி வந்து இன் மெமரியில் உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஒரு இன் மெமரி டேட்டா வச்சு அதுலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது டேட்டாவை. ஸோ அதனால் அது சின்ன சின்ன மெசேஜ்லாம் ஈஸியாக பண்ண முடியும். ஒரு அது வந்து ஒரு பவர்ஃபுல் வந்து லிமிட்டட் தான். ஆனால் அதே இது காஃப்காவில் பார்த்தோம்னா, காஃப்கா வந்து ஸ்டோரேஜை யூஸ் பண்ணுது, நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கு லினக்ஸ் அதை யூஸ் பண்ணி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால் இது மோர் பவர்ஃபுல், மோர் டிஸ்ட்ரிபியூட்டட், நிறைய டேட்டாவை இதெல்லாம் தாங்க முடியும் கம்பேர் டு ராபிட் எம்கி. அதில் தான் வந்து மேஜராக காஃப்காவே வந்து நிற்கிது. அண்ட் தென் காஃப்கால் வந்து பார்ட்டிஷன் பண்ண முடியும், நம்மளால் டேட்டா பார்ட்டிஷன் பண்ணி நிறைய பேரலிசத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களால் தான் வந்து காஃப்கா மோர் இதில் போய் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் மெயினாக அங்கே டிஃப்ரென்ஸ் ஆகுது. அண்ட் ஹவு ட்ரேட் லைக் ஒஸ்ட் ஆடியோ கான் ஹியர் இன்ட்ரோடக்ஷன் டு மெஷின் லேர்னிங். ஓகே ஜி, வரும் காலங்களில் ஒன்றுனா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக வரும் காலங்களில் ஆடியோவும் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த வீடியோ ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன், ஏன்னா மைக் யூஸ் பண்ணிட்டுருக்கிறதுனால. இதில் தான் இஷ்யூ இருந்தால் சொல்லுங்கள், நம்ம திருத்திக்கலாம். தமிழ் தட்ஸ் இந்தியா டூட் சம்மந்தமே நம்ம ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க, என்ன தெரியல. சரி ஓகே, அதை விட்டலாம். ஐ வாண்ட் டு சென்னை மெட்ரோ. ஓகே, சென்னை மெட்ரோக்கு வந்த கொஸ்டின். சென்னை மெட்ரோ, எஸ், நீங்கள் சென்னை மெட்ரோவில் போயிட்டு ஒரு நாள் கார்டு இருந்தால் சும்மா போய் டேரெக்டாக போய்ட்டு 150 ரூபா கொடுங்க. 150 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் எத்தனை தரம் வேணால் எங்கே வேணால் போயிட்டு வந்துக்கலாம். அது வந்து உங்களுக்குன்னு கிடையாது, நீங்கள் வந்தோடனே உங்கள் தம்பி யாராவது பண்ணால் அண்ணன் யாரும் போனால் அவங்கள்ட்ட கொடுத்து விடுங்க, அவங்க கூட போகலாம். ஸோ ஒன் டே அன்லிமிட்டட் ட்ரிப்பு, திருப்பி வரும்போது அந்த கார்டை திருப்பி கொடுத்தீங்கன்னா 50 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 100 ரூபா எந்த இதில் வேணால் எடுத்துக்கலாம், டாக்குமெண்ட்லாம் தேவையில்லை. அதுமாதிரி மந்த்லி டூரிஸ்ட் பாஸும் அவைலபிளாக இருக்குது, அது 2500 ரூபா எழுவ போட்டிருந்தாங்க மந்த்லி. இந்த மாதத்தில் எத்தனை தரம் வேணால் எங்கே வேணால் போகலாம் மெட்ரோவில். நல்லா தான் பேசுறீங்க, கேமரா குவாலிட்டி லோவாக இருக்குது. எஸ், ஆர்ட் அண்ணாச்சி கடை மாரடி பேப்ஸும் வந்து கிட்டத்தட்ட தமிழ் பூமி ஆரம்பித்த காலத்தில் நம்ம போட்ட சீரியஸு, அதுலேருந்து இப்போது கேமரா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறோம். அதுக்கடுத்து தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது வாங்கியிருக்கோம். ஹோப் இப்போ நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் இன் பிக் டேட்டா, எஸ், அதுவும் நம்ம வந்து யூஸ் கேஸ் வந்து நிறைய இருக்குது, கண்டிப்பாக அதுவும் ஒரு யூஸ் கேஸ் தான். அண்ட் காஃப்கா இன் தமிழுக்கு ஒரு கொஸ்டின் சுரேஷ் பாபு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. குட், ரியலி குட்டாக அண்ணா, வெரி யூஸ்ஃபுல். ஐ ஹவ் கான் த்ரூ மெனி அதர் வீடியோஸ் பட் அண்டர்ஸ்டாண்ட் காஃப்கா கான்செப்ட் ஃப்ரம் யுவர் எக்ஸ்பிளனேஷன் ஒன்லி. நன்றி ஜி, உங்களோட கமெண்ட்டுக்கு நன்றி. உங்களை மாதிரியான இவங்களோட சப்போர்ட்டால் தான் அன்பு தம்பி வந்து இந்த மாதிரி வீடியோ கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணியிருந்தோம்னா அதை உங்கள் கமெண்ட்டில் திட்டி குட்டி சொன்னிங்கன்னா அதையும் நாங்கள் வந்து திருத்திக்கிறோம். அண்ட் அருமையான விளக்கம், கிளவுட் கம்ப்யூட்டிங் கமலேஷ் ஜி எடுத்திருந்தது, கிட்டத்தட்ட ஒரு அதுவும் 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நன்றி. ஸோ இதான் யூடியூப்பில் பார்ப்பற பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷம் 2 வருஷம் நீங்கள் போட்டிங்கனாலும் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிப்பீட்டட் இதுவாக இருக்கும். உங்களுக்கு ஒன் டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும், எத்தனை பேர் வேணால் வரோம் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். உங்கள் வீடியோலாம் பார்ப்பேன், சூப்பர், நன்றி ஜி, நன்றி. அண்ட் இன் செகண்ட் சம் ஹவு டிட் யூ கன்வெர்ட். ஓகே, இது வந்து ஆர்எஸ் அகர்வால், இது நிறைய கொஸ்டின் வருது. ஆக்சுவலி ஆர்எஸ் அகர்வால் வந்து ரொம்ப பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த வீடியோ சீரீஸ் இப்போ கரண்ட்லி நம்ம போடுறதில்ல, அது போட்டவங்க வந்து லைக் சிந்து அவங்க தான் போட்டாங்க. இப்போது கரண்ட்லி அவங்க போடுறதில்ல, பட் எஸ் இந்த கமெண்ட் அவங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு நான் சொல்லிடுறேன், அவங்க டயர்ந்தால் அவங்க போடுவாங்க. ஸோ வில் சி. அண்ட் குட் சார், எப்படி படிப்பது மிஷின் லேர்னிங்? ஐ நீட் யூ ஹவு டு ஸ்டடி எம்எஸ் கிளாரிஃபிகேஷன் அல்காரிதம் சார். புக் எனி கரியர்ஸ்? புக்கு வந்து நம்ம நிறைய ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அந்த மிஷின் லேர்னிங்கோட கௌதமோட காண்டாக்ட் தரேன், அவங்கக்கிட்ட பேசுங்க. ஸோ தட் குரூப்லேயே அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஃபுல் வீடியோ பார்த்தேன், சூப்பர், நன்றி ஜி. ஆன்லைன் கிளாஸுக்கு வந்த கொஸ்டின் அது. வீடியோ இன்னும் கிளியராக சொல்லுங்கள் சார். எஸ், கண்டிப்பாக வரும் காலங்களையும் க்ளவுடை பற்றி நம்ம நிறைய பேசலாம். அண்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி .interview அப்படின்ற ஒரு சேனலை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அவங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து நிறைய போட்டுட்ருக்காங்க, அங்கேயும் போய் நீங்கள் பார்க்கலாம். வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ, தேங்க்ஸ். எஸ் நன்றி. ஆல் திஸ் கிரெடிட்ஸ் கோஸ் டு கௌதம்ஜி அண்ட் பாபுஜி. ஏன்னா ஹேவி டிக்கெட் இங்கிலீஷ். எஸ், நிறைய பேர் வந்து இங்கிலீஷில் கேட்டுட்ருக்காங்க, உங்களுக்காகவே நம்ம தமிழ் பூமியில் இங்கிலீஷில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் பூமி ஜிஸ்ன்னு போட்டிங்கன்னா அதில் வரும், 20 வீடியோஸ் போட்டிருக்கோம். தமிழ் பூமி வந்து தமிழ் பூமி வந்து பயங்கரமாக மக்கள் சென்றடைஞ்சிட்ருக்கு, 8300 சப்ஸ்கிரைபரோட. தமிழ் பூமி இங்கிலீஷில் வந்து இப்போ தான் வளர்ந்து வரும், ஒரு குழந்த மாதிரி அதை வளர்த்துட்ருக்கோம். ஸோ 20 வீடியோ இப்போ வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த வீடியோவில் போனீங்க, இந்த சேனலில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இது வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும், முடிஞ்ச அளவுக்கு இதுலேயும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவை இங்கிலீஷ் சேனலுக்கு கொடுங்க, எல்லாத்துலேயும் அள்ளி நீங்கள் இனிமேல் பார்க்கலாம். ஸோ கரியர் மாற்றுங்க, ரியலி ஆசம் வீடியோ ப்ரோ, தேங்க்யூ. மிஷின் லேர்னிங் வந்தது, எஸ்கேல் இன்ட்ரோடக்ஷன் சூப்பர், தேங்க்யூ, சூப்பர், தேங்க்யூ, நைஸ் ஒன்.
நைஸ் எக்ஸ்பிளேஷன் அண்ணாச்சி. எஸ் நிறைய பேர் அந்த திருநெல்வேலி ஸ்லாங்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. எஸ் ஐம் ஃப்ரம் திருநெல்வேலி, அதனால தான் ஸ்லாங் வந்து ஈஸியாக வருது போல இருக்குது. அண்ட் இன்னொரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நம்ம இந்த இன்டர்வியூ .com அந்த டாட் இன்டர்வியூ பற்றி சொல்லியிருந்தோம், அதுக்குள்ளே இந்த கமெண்ட் இது. தமிழ் பூமி நெக்ஸ்ட் மீட்டப் எஸ் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அண்டு இது தேங்க்யூ தேங்க்யூ, நிறைய அப்ரிசியேஷன் வருது. ஸோ எல்லாருக்குமே அப்ரிசியேஷன், எல்லாருக்கும் மிக நன்றி. அண்டு வெப் டெவலப்பரில் இருக்கேன். ஓகே, எஸ்கியூஎல் பற்றி க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, இது போன வீடியோ நம்ம கவர் பண்ணிட்டோம் ஆக்சுவலி. ஸோ நம்ம மேலே போகலாம், புது கமெண்ட்ஸ் வந்து போய் பார்க்கலாம். கேன் யூ டீச் மீ எஸ்கியூஎல்? எஸ் எஸ்கியூஎல் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எஸ்கியூஎல் ரிலீஸ் பண்ணலாம். யூ ஆர் ரைட், ரியலி ஃபீலிங் ஆசம். எஸ் சூப்பர் டீலக்ஸ் பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ் வீடியோ போட்டிருந்தோம், நன்றி. டென்சார் வீடியோ பற்றி எஸ் நம்ம வந்து போடலாம் கூடிய சீக்கிரம், டென்சார் வீடியோ கௌதம் ஜி போடுவாங்க. அண்டு ஃப்ரம் புக் டேட்டா குட் ஆர்ஸ் தேங்க்யூ ஐடி. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அந்த டெக்னிக்கல் காதல் சீரியஸை உயிர்ப்பிச்சிருக்கோம், அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ குட் தேங்க்யூ. சம்பளம் இல்லாமல் வேலை பார்ப்பவர் நீங்கள். எஸ் மைக் ஓகே, இது போன இதிலே பார்த்துட்டோம். தென் யான் அண்ட் ஸ்பார்க். ஓகே, இன்டர்வியூக்கு வந்த க்வெஸ்சன்ஸ் இதுலேருந்து நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ யான் அண்ட் ஸ்பார்க், யான் வந்து பெட்டர் சப்போர்ட் இன் டைனமிக் ஷேரிங் அண்ட் அடிஷனல் சப்போர்ட் இன் நான் ஸ்பார்க் ஒர்க் லோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் இதை பற்றி நம்ம அந்த இன்டர்வியூ இதில் பேசும்போது இந்த கமெண்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். கரெக்ட் தான், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், டைனமிக் ஷேரிங் எல்லாத்தையுமே அது வந்து சப்போர்ட் பண்ணுது, தட் இஸ் அ கரெக்ட் ஒன். ப்ரோ உங்கள் எக்ஸ்பிளேஷன் சூப்பராக இருக்குது, பட் நீங்கள் டைப் பண்ணுறது அவ்வளோ சரியாக விசிபிள் ஆகலை. எஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இதுலேருந்து வந்து ஃபாண்ட் என்கரேஜ் பண்ணிக்கிறோம். அண்ட் பிடிஎஃப் வரல லிங்க் தப்பு, அது 3 வருஷம் கூட போட்டது அதோட லிங்க்கு, இட் மைட் ஹவ் எடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ பார்க்கலாம். அருமை தம்பி நன்றி அண்ணா. அண்ட் பிக்டேட்டா அனலிசிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களா? பிக்டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நாங்கள் யூடியூப் யூஸ் பண்ணல. யூடியூப் வந்து எப்படி ஜஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் சோர்ஸாக கொண்டு வரலான்றதான் அந்த வீடியோ. இப்போதைக்கு யூடியூப் அது பண்ணலாம், அவங்க பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம இங்கே எடுத்து அந்த டேட்டா எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, எல்லாருமே போடுறதான் ஜி கமெண்ட். நமக்கு வந்து வி ஸ்டில் ஹாவ் எல்லாருக்குமே இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு யாருக்காவது ஒரு ஃபினான்ஷியலாக இதனால் ஒரு பெனிஃபிட் வந்துச்சுன்னா இட் ஷுட் பி குட் அப்படின்னு நல்லா போட்டோம். கண்டிப்பாக எல்லோரும் நம்மளும் போட்டு தான் ஆகணும். சார் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன, ஓகே ஓட்டர் ஐடிக்குள்ளே வந்த ரிப்ளை கமெண்ட்ஸ் அது. சார் ஐடி ஃபீல்டு இஸ் குட் ஆர் பேட்? எஸ் இதுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஆன்சர் கிடையாது. ஐடி ஃபீல்டு வந்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க, உங்களால் கண்டிப்பாக க்ரோ ஆகிடும். லைக் புதுசாக லேர்ன் பண்ணிட்டே இருக்கீங்க, சேஞ்சஸ் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் ஐடி ஃபீல்டுக்கு வரலாம். ஐடி ஃபீல்டு குட்டு தான், அண்டு ரேட் ஆஃப் க்ரோத் வந்து ரொம்ப ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி மற்ற இதில் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்ல வரல, இது ஒரு இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஃபீல்டு தான். அவங்க இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கற்றுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்றத பொறுத்து தான் அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ மேஜராக நம்ம குட்டாக வேடான்னு சொல்ல முடியாது, என்னை பொறுத்த வரைக்கும் குட்டு, பட் வேறு ஒருத்தவங்களுக்கு வேறு தாட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அதுதாங்க, உங்களோட பர்சனல் தாட்ஸ் தான் அங்கே வரும், இட்ஸ் அ ஒப்பீனியன் பேஸ்ட். உண்மையிலே நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே, இதுக்கு உண்மையிலே நல்லது பண்ணுங்க, எக்ஸல் சீட்டில் பிளான் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸல் சீட்டில் பிளான் ஷேர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒவ்வொன்றும் எந்தெந்த பாத்துன்றதை போய் பார்த்து ஒன்று ஒன்றும் இது நிறைய அதில் ஒர்க் இருக்குது. ஸோ நான் இப்போ கரண்ட்லி நான் ப்ளஸ் டூ முடிச்ச காலத்தில் நான் அந்த மாதிரி ரிசர்ச் நிறைய பண்ணேன். இப்போது நம்ம சேனல் எந்த மாதிரி வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த பிளான்ஸ் வந்து எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஸோ வேறு யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம கூட சேர்ந்து பண்ணலாம்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பிளான் ஷேர் பண்ணி ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். யாராவது இருந்துச்சா கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அவங்களுக்கு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்ப சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பண்ணலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். அண்ட் மோட்டிவேஷன் தேங்க்ஸ் ஜி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் செஷன். ஐஓடிஜி நம்ம பாபுண்ணா எடுத்தது, தேங்க்ஸ் பாபுண்ணா. அண்ட் எஸ்கியூஎல் ஸ்பார்க் இன்ட்ரடக்ஷன் டு ஸ்பார்க், ஸ்பார்க் வெப் சீரிஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம் ஆல்ரெடி, நம்மளோட தமிழ் பூமியில் போட்டிருந்தோம் ஸ்பார்க் வெப் சீரிஸு. ஸோ ப்ளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஸ்பார்க் வெப் சீரிஸ் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸ்பார்க் வெப் சீரிஸ் எங்கே இருக்குது, கீழே இருக்கும் அப்பாச்சி ஸ்பார்க் வெப் சீரிஸ், இது நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதில் நிறைய கமெண்ட்ஸ் வருது, அதில் ஒரு ஸ்பார்க் கேன் ப்ராசஸ் டேட்டா ஃப்ரம் எஸ்டிஎஃப்எஸ் ஆர் கசான்ட்ராவில், இல்லை ஸ்பார்க் வந்து எல்லா இதுலேருந்து டேட்டா எடுக்கலாம், ஸ்பார்க் எஸ்கியூல யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹைவ்லேருந்து டேட்டா எடுக்கலாம், எஸ்கியூல டேரெக்டாகவே உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் ஸ்பார்க்கால். ஸோ அதெல்லாமே பாசிபிள் தான், எல்லா டேட்டாவையும் உங்களால் எடுக்க முடியும். விச் இஸ் சப்போர்ட் டு ஸ்டோர் அண்ட் எஸ் நீங்கள் வந்து கசான்ட்ரா கிடையாது, நீங்கள் வந்து ஹெச்பிஎஸ் எடுக்கலாம், நிறைய கனெக்டர்ஸ் இருக்குது, ஆரக்கிள் எடுக்கலாம், டெரெக்டர் எடுக்கலாம், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்வேதா சங்கரன் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க, எஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃபியூச்சர், தேங்க்ஸ் ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன், காஃப்கா இன் தமிழ். எஸ் ஓகே, ஃப்ளிங்க் அண்ட் ஸ்ட்ரோம் ஆல்சோ சேம் லைக் காஃப்கா, கிடையவே கிடையாது. ஃப்ளிங்கும் ஸ்ட்ரோமும் வந்து இது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பார்க், ஸ்பார்க்குக்கு அல்டர்னேட்டிவாக வந்தது தான் ஸ்ட்ரோம் அண்ட் ஃப்ளிங்க்லாம். காஃப்கா வந்து அப்படி கிடையாது, காஃப்கா கேன் பி இன்டெகிரேட்டட் டு நம்மளோட
லைக் ஸ்பார்க்குக்கு இன்டெகிரேட் பண்ணலாம். அது ஒரு ஜஸ்ட் ஒரு டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டிங் டேட்டா மெசேஜ்னா காஃப்காலோட டேட்டா எடுத்து நம்ம ஸ்பார்க்கில் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வரும். அண்ட் கேன் யூ ப்ரொவைட் டுட்டோரியல் ஆன் ஸ்பார்க் எஸ்கியூஎல்? கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்பார்க் எஸ்கியூஎல்லையும் டுட்டோரியல் போடலாம், ஃபியூச்சரில் வரும். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். ஃபியூச்சர் வீடியோஸில் நீங்கள் அதையும் எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் வர வீடியோக்களில் ஃபியூச்சரில் கமெண்ட்டாக கேளுங்கள், கமெண்ட்ஸில் நம்ம வந்து சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பை பை.